ஹலோ, நான் உங்கள் பாக்யா. தேக்கா மார்க்கெட்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்திருக்கோங்க. சரி, நம்ம ஊர் ஸ்டைலில் என்னென்ன அவைலபிள்னு பார்க்கலான்னு போனோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஆளுங்க பெரும்பாலும் இந்த ஏரியாவில் வந்து அதிகமாக நம்ம பார்க்க முடியும். எல்லா தரப்பு மக்களுமே இங்கே இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் இந்தியன்ஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து பார்க்க முடியுது. முக்கியமாக எனக்கு தமிழ் ஆளுங்களை வந்து நிறைய பார்க்க முடிஞ்சுது, அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 95% வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, அதாவது காய்கறிகள் பழங்கள். எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, நியூசிலாந்து, தாய்லாந்து, யுஎஸ்ஏ, பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகள்லேருந்து தான் வந்து இவங்களுக்கு எல்லா விதமான காய்கறி பழங்கள்லாம் சப்ளை ஆகுது. சித்திரை ஒன்றுன்றதுனால ஷாப்பிங் எல்லாம் இப்போ டே டைம்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க, ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆரம்பிக்கிறாங்க. சில வகை பழங்கள்லாம் வந்து நான் சென்னையில் பார்த்ததே இல்லைங்க, அதுவும் அதோடய பேர் கூட எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அதே மாதிரி தான் சாப்பாடும் கூட, நிறைய டிஷ்ஷோட பேரே எனக்கு வாயில் நுழையில. மீனாக்கா கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். இங்கே மை இன்ஸ்பிரேஷன், இவங்க பேர் மீனா, நான் மீனாக்கான்னு கூப்பிடுவேன். ஒரு உழைப்பாளி ஒரு எப்படி இருக்கணுன்றதை நான் இவங்களை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். காலையில் 3:30 எழுந்திருப்பாங்க, காலையில் வந்து கடையை திறந்து இதெல்லாம். இந்த கடையோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா அந்த மெதுவடையில் அந்த ப்ரான்ஸ் வைக்கிறது தான். இங்கே வந்து ஊடான்னு சொல்கிறாங்க, அதுதான் இவங்களோட சிக்னேச்சர். மற்றபடி நிறைய புளி சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாம் கூட இருக்கும், அருமையாக இருக்கும். இங்கே நீங்கள் தேக்கா போனால் ட்ரை பண்ணுங்கள். இங்கே புட்டு, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே வந்து சுகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்குது. இப்படி தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்ததுமே ஒரு லைக்ஸை போடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கீப் சப்போர்ட்டிங்.